ரெண்டாவது பாடல், துன்புலதெனினன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புலது இடைமன்னும் பிரிவுளது என உன்னேல் முன்புலேம் ஒரு நாள்வேம் முடிவுளது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். குகனிடம் பேசுகிறான் ராமன். குகனே, என்னை பிரிவதால் நீ துன்பம் அடைகிறாய் என்று சொல்கிறாயே, துன்பம் என்கிற ஒன்று இருந்தால்தானே இன்பங்கிறது புலப்படும். வள்ளுவர் சொல்கிறாரே, இன்பம் விளையான் இடும்பை இயல்பன் இயல்பன்பான் துன்பம் ஒருதலிலன். இன்பத்தை விரும்பாதவர்கள், இன்பத்தை தேடி ஓடாதவர்கள் துன்பம் அடைய மாட்டார்கள். இடும்பைக்கு இடும்பைப்படுப்பவர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர், அதாவது துன்பத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியவர்கள் துன்பத்துக்கே துன்பம் செய்வார்கள் என்கிற கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளிலே உண்டு. இங்கு கம்பர் ராமன் மூலமாக குறிப்பிடுகிறார், துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தானே நமக்கு இன்பங்கிறதும் தெரியும். அப்படி ஒருவேளை துன்பம் என்று ஒன்றிருந்தால் இன்பமும் நமக்கு வந்துதானே சேரும். துன்புலதெனினன்றோ சுகம் உள்ளது அது அன்றி பின்புள்ளது. துன்பம்னு நீ துன்பம் என நீ ஒன்று இல்லை, துன்பம் என்று ஒருவேளை அந்த துன்பம் என்று ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இன்பமும் நமக்கு புலப்படும். அதுவன்றி பின்பு உள்ளது, நான் உன்னை பிரிந்து செல்கிறேன் என நீ நினைக்க வேண்டாம். முன்பு நாங்கள் நால்வர் சகோதரர்களாக இருந்தோம், முன்புலேம் ஒரு நாள்வேம் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். குகனே, நாம் இனி நால்வர் அல்ல, உன்னோடு சேர்த்து ஐந்து சகோதரர்களாக நாம் இருக்கிறோம், நீ கவலையுற வேண்டாம். துன்புலதெனி நன்றோ சுகம் உள்ளது அதுவன்றி பின்புள்ளது என்கிற இந்த இரண்டாவது பாட்டு மனப்பாட பாடல் திரும்பவும் நம்ம பாட்டை பார்க்கலாம். துன்புலதெனி நன்றோ சுகம் உள்ளது அதுவன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்புலம் ஒரு நாள்வே முடிவுளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். அடுத்து மூன்றாவது பாடல், மூன்றாவது பாடல் ஜடாயுவுக்கு, கழுகரசன் சடாயுவுக்கு ராமன் இறுதிச் சடங்கு செய்ததை பற்றிய பாடல். சீதையை ராவணன் கடத்தி செல்கிற பொழுது, அவன் கடத்தி செல்கிற அந்த ஒரு சூழலில் ராவணனோடு கடுமையாக போர் புரிந்தது ஜடாயு. அவன் ராவணனுடைய மணிமுடி, அவனுடைய வில், அவனுடைய படை கருவிகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிறது ஜடாயு. ராவணன் ஒரு எளிமையான முறையில் ஜடாயுவை வீழ்த்த முடியவில்லை. கடுமையான யுத்தம் நடக்கிறது. முடிவில் சந்திரகாசம் என்கிற தனது வாள் கொண்டு ஜடாயுவை வெட்டி வீழ்த்துகிறான் ராவணன். ஆனாலும் ராமன் வருகின்ற வரையில் அவனுடைய உயிர் அவனுடைய உடலிலே தங்குகிறது. ஜடாயுவனுடைய உடலிலே உயிர் தங்குகிறது. ராமன் வருகிறான், தந்தைக்கு நிகரான அந்த ஜடாயுவை பார்க்கிறான். அந்த உயர்ந்த லட்சிய வீரனை நாம் ஒரு நல்லதொரு இறுதிச் சடங்கு செய்து வழி அனுப்ப வேண்டும் என ராமன் காரியங்களை நிகழ்த்துகிறான். இந்தனம் எனைய என்ன காரகில் ஈட்டத்தோடும், மூன்றாவது பாடலில் பார்க்குறோம், இந்தனம் எனைய என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி, வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி, தீதர இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் இயற்றிச் சார்வான். இதுதான் மூன்றாவது பாடல். இங்கே இறுதிச் சடங்கு செய்வதற்காக ராமன் இந்தனம் இணைய எப்படிப்பட்ட விறகுகள், மிகச்சிறப்பான விறகுகள், சந்தனக்கட்டைகள், அகில் கட்டைகள், இவற்றையெல்லாம் நிறைய எடுத்துக்கொண்டு
சந்தனம் குவித்து, தர்ப்பப்புல் வேண்டிய அளவுக்கு புல்லெல்லாம் எடுத்து, மணலால் மேடை அமைத்து, தெளிந்த நீரும் எடுத்துக்கொண்டு அங்கே இறுதிச் சடங்கு செய்வதற்கு ராமன் தயாரான அந்த காட்சிதான் இந்தனம் இணைய அன்ன கார் அகில் ஈட்டத்தோடும் கருமையான விறகுகள் அகில் கட்டை இந்தனம் இணைய என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து சந்தன கட்டைகளையும் குவித்து தேவையான நீரையும் எடுத்துக்கொண்டு அந்த மணலால் அங்கே மேடை அமைத்து இறுதிச் சடங்கு செய்வதற்காக ராமன் தாதிதன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். தன்னுடைய தந்தையை அகன்ற கைகளால் எடுத்து கொண்டு அந்த மேடைக்கு செல்கிறான் என்கிறது அந்த பாடல்.